இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 2024 நடைபெற இருக்கும் நிலையில் ஆட்சியை தக்க வைப்பதற்காக பாஜகவும் ஆட்சியை பிடிக்க எதிர்கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன்படி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன்படி எதிர்கட்சிகளின் முதல் ஆலோசனை கூட்டம் கடந்த மாதம் பீகார் மாநிலத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள பல தலைவர்கள் கலந்து கொண்டு பாஜகவுக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது ஆலோசனை கூட்டம் பெங்களூரில் காங்கிரஸ் தலைமையில் இன்றும் நாளையும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி பாஜக தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற நாடு முழுவதும் உள்ள பாஜக கூட்டணி கட்சி அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி டெல்லியில் நடைபெறவுள்ள பாஜக ஆலோசனை கூட்டத்தில் மொத்தமாக 38 கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் தொகுதி எம்பியுமான பாரிவேந்தருக்கு பாஜக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பாரிவேந்தர். இவர் திமுக MPயாக தொடர்ந்தாலும் எதிலும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படவில்லை. கடந்த சில மாதங்களாக பாஜகவுக்கு ஆதரவாகவே சில கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்நிலையில் அவர் பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.